60 வயதை கடப்பதற்கு முன்னரே ஓய்வை பற்றி யோசிக்கும் பெரும்பாலானோர் மத்தியில் 78 வயது நபர் 1330 படிகள் கொண்ட 52 மாடிகளை சில நிமிடங்களில் கடந்து சாதனை படைக்க உள்ளார். உடலில் பலமில்லை, உடற்பயிற்சிகள் செய்ய தெம்பில்லை என்று வயதை ஒரு காரணமாக காட்டி முடியாது என்று கூறுவோருக்கு மத்தியில் அதற்கு விதி விளக்காய் திகழ்பவர்களும் இருக்கின்றனர். அந்த வகையில் 78 வயது நபரான இத்தாலியைச் சேர்ந்த ஜியோவானி பொட்டன்சா அதிலிருந்து சற்று மாறுபட்டவராக வருகிறார். இவர் மிக உயர்ந்த மலைகளில் அல்லது கட்டிடங்களில் ஓடும் ஸ்கை ரன்னிங் என்னும் விளையாட்டில் கைவிருந்தவர். இவர் துபாயில் 17 வருடமாக நடைபெற்று வரும் துபாய் ஹோல்டிங் ஸ்கைரன் என்னும் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார். இந்த போட்டியில் பிரபல கட்டிடத்தில் உள்ள 1330 படிக்கட்டுகள் கொண்ட 52 மாடிகளில் சில நிமிடங்களில் ஏற திட்டமிட்டிருக்கிறார். இந்த போட்டி இம்மாதம் 12 தேதி நடைபெறவுள்ளது. இதுபோன்ற போட்டிகளில் கலந்து கொள்வது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பாக 2018 ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஸ்கை ரன்னிங் போட்டியில் 70 மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடத்தை 15 நிமிடங்களில் ஏறி சாதனை படைத்தார். அதேபோல் ஏப்ரல் 2019 50 மாடிகளை 10 நிமிடத்திலும் 2021 சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் 4261 படிக்கட்டுகளை 57 நிமிடங்களில் முடித்து அசத்தினார். இது 200 மாடிகளை ஏறியதற்கு சமம். பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருந்தாலும் வரும் 12 தேதி துபாயில் நடக்கப் போகும் துபாய் ஹோல்டிங் ஸ்கைரன் போட்டி தனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறியிருக்கிறார் 78 வயதான ஜியோவானி பொட்டன்சா. இப்போட்டியில் கிடைக்கப்பெறும் பரிசு தொகையை உற்று நோயால் பாதிக்கப்படும் பெண்களின் சிகிச்சைக்காக வழங்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனவுகளுக்கும் சாதனைகளுக்கும் ஆர்வம் இருந்தால் போதும், வயது முக்கியமில்லை என்பது ஜியோவானி சாதனை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் ராஜா சத்யநாராயணன்.